வணக்கம் பிள்ளை, இன்றைக்கு நாம பார்க்க போவது தரம் 8 பாட புத்தகத்தில் உள்ள 12வது பாடம், தூய ஆவியின் பணி. ரைட். அப்ப தூய ஆவியின் பணி இதுல நம்ம பார்க்க போறது, ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் கொடையானதை பலவிதமானதா கொடையை வந்து அறிந்து கொண்டு அவற்றை ஆண்டவருடைய மகிமைக்காக அர்ப்பணித்து செயற்பட்டு இலங்கையில இறை மகிமைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து இறைப்பணி செய்த சில நபர்களை பத்தி தான் நாம் இந்த பாடத்தினூடாக கற்க போறோம். ரைட். அதுல முதலாவது வந்து இவ்லின் காணி. ரைட். இவ்லின் காணி, அனுராதபுரத்து அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள செல்லமா சொல்லுவாங்க. ரைட். இப்ப அவங்களை குறித்து தான் நாம இன்றைக்கு முதலாவது பார்க்க போறோம். ஆங்கிலேய பெண்ணான இவ்லின் காணி அம்மையார் வந்து 1969 பிப்ரவரி 23 அவங்க பிறக்கிறாங்க. ரைட். 27 வாலிப பெண்ணாக இருந்த போது, அதாவது 1896 இங்கிலாந்திலிருந்து இலங்கைக்கு அவர் வராரு. அவர் அங்கிருந்த ஏக போகம் இவ்லின், அவங்க வந்து எனது இளமை காலத்துல இங்கிலாந்துல பிறந்திருந்தா அவங்க ஒரு நல்ல ஏகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அப்படி ஏகபோகமான வாழ்க்கையை அவங்க விட்டுட்டு கடவுளின் பணிக்காக அர்ப்பணிக்கிறாரு. அதற்காக அவங்க அனுராதபுரத்துல இருந்து 8 மைல் தொலைவில் இருந்த தலாவ அப்படின்ற ஒரு பின்தங்கிய கிராமத்துல வந்து அவங்க தெரிவு செய்து அங்க அவங்களோட பணியை ஆரம்பிக்கிறாங்க. அங்க மிகவும் கஷ்டத்தோடும் வறுமையோடும் வாழ்ந்த கிராம மக்கள் வந்து மலேரியா, தொழுநோய், உங்களுக்கு தெரியும் மலேரியா வந்து ஒரு வகை நுழம்புகள்னால, டெங்கு, யானைக்கால், மலேரியா இதுகளாம் நுழம்புகளினால பரவுற நோய். ரைட். அப்ப அவங்கள்ட்ட சுத்தம் இல்லாத காரணமாக எப்படி அந்த கழிவுகளை முறையா அகற்றணும் அப்படின்ற ஒரு அறிவு இல்லாம, அதற்கான ஒரு பகுத்தறிவு இல்லாம அவங்க இருந்ததின் காரணமாக இந்த மலேரியா நோய் வருது. தொழுநோய் உங்களுக்கு தெரியும், நம்ம வேதத்தினூடாக கூட நாம அறிந்திருக்கிறோம். ரைட். அப்ப தொழுநோய் போன்ற நோய்களினால அவங்க பாதிக்கப்பட்டு மிகவும் ஒரு துன்பகரம், நோய் இருந்தா மிகவும் துன்பம் இல்லையா அப்படின்னு, நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும், நோய் இருந்தா மிகவும் நோயோட கூட வறுமையும் இருந்தா அது ரொம்ப பரதூரமானதாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு துன்பகரமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த தலாவ பகுதியில் உள்ள மக்கள் அனுபவிக்கிறாங்க. ரைட். இப்ப இவ்வாறான துன்ப நிலையில இருந்த மக்களுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த இவ்லின் காணி அம்மையார் மக்களின் சுகநலத்திற்காகவும் அவர்களின் தேவைகளுக்காகவும் பல முறைகள்ல அவங்க செயற்படுறாங்க. ஆரம்பத்துல இவ்வாறு கஷ்டப்படுற மக்களுக்கு, நோயோடு இருக்க மக்களுக்கு அவர் பணி செய்வதற்கு தனி இடம் ஒண்ணு இருக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு அனாதை சிறுவர்களுக்கான மகிழ்ச்சி இல்லம், வயோதிர்களுக்கான சந்தியா அப்படின்ற நிலையம் அப்படி என்பவற்றை மக்களின் உதவியோடு கூட அவங்க அமைக்கிறாங்க. அதற்கப்புறம் தங்கை இல்லம் அப்படின்ற பெயர்ல மகளிர் பெண்களுக்காக பெண்களின் பணிக்காக ஒரு பாடசாலையும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் 1915 உலக யுத்தத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்காக சமாதான இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தையும் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 மருத்துவ நிலையங்களை அபிவிருத்தி செய்ததோடு கூட இதற்கெல்லாம் மத்தியிலும் கூட அவங்க இறை வழிபாட்டிற்காக ஒரு சிறிய ஆலயத்தையும் இவ்லின் காணி அம்மையார் வந்து கட்டி அனுதினமும் திருவிவிலியத்தை வாசித்து பாடல்களை பாடி பிறருக்கு கடவுளை பற்றி கூறுவதற்கும் அவங்க முன்வாராங்க. இவ்வாறு இவர் கடவுள் நம்பிக்கையும் அன்பும் இரண்டல்ல, ஒன்றுதான் என்பது அவங்களோட வாழ்க்கையினூடாக முன்மாதிரியாக அவங்க காண்பிக்கிறாங்க. மேலும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இலங்கை நாட்டுல எளிமையான வாழ்க்கையை வாழ்றாங்க. இலங்கை நாட்டுல தேசிய பெண்கள் போல சேலையாகவும் அணிவித்து கொள்வதுல விருப்பம் கொள்றாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு ஏற்றது போல நம்மளை நாம மாற்றிக்கொள்ள வேணும் இல்லையா. அதுதான் அந்த மிஷனரிஸ் எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல வெளிநாடுகள்ல இங்க வந்து இங்க உள்ள பாஷைகளை படிக்கிறாங்க, சிங்கள பாஷை, தமிழ் பாஷைகளை படிக்கிறாங்க, அங்க உள்ளவங்க மாதிரி உடுத்துறாங்க. ரைட். இப்ப இங்க உள்ளவர்களாகவே அவங்க வாழும் போதுதான் மக்களும் அவங்களோட இணைந்து கொள்ள இலகுவாக இருந்துச்சு. அதே போலதான் இந்த இவ்லின் காணி அம்மையாரும் தேசிய பெண்களை போல அவங்க உடை அணிந்து சேலை அணிந்து கொள்றது அதிக விருப்பம்
கொண்டாடுறாங்க. இவ்லின் காணியிட அர்ப்பணிப்பு சமூக பணிக்கும் கடவுளுடைய நாமத்திற்கும் மகிமையாகவும் அமைது. இவ்வாறு கிராம மக்களின் அன்பையும் மதிப்பையும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இதனால அவங்கள வெள்ளை அம்மா அப்படின்ற ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. அனுராதபுரத்தம்மா, வெள்ளை அம்மா இப்படின்ற செல்ல பெயர்களை வைத்து அவங்கள அழைக்கிறாங்க. தன் தாய்நாட இங்கிலாந்துல வந்து அவங்க சுகபோகத்தோட வாழ்வதற்கு தகுதி இருந்த போதும் தூய ஆவியானுடைய செயற்பாட்டினால தலாவ அப்படின்ற ஒரு கஷ்டமான இடத்தை தெரிவு செய்து கடவுளுக்காக தனது பணி அந்த இடத்துல அவங்க நிறைவு செய்வாங்க. இப்ரின் காணி அம்மையார் வந்து 1953 ஜனவரி 25 அவங்க இறைவனடி ஏறாங்க. அவங்க அடக்கம் செய்ய அடக்க செயற்பாடுகள் அங்குள்ள வனப்பகுதியில வந்து செய்வாங்க. ரைட், எவ்வளோ அருமை. அவங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்து இடத்துல வந்து இலங்கையில இவங்க எவ்வளோ பெரிய ஒரு பாரிய பணியாற்றாங்க. ஒரு தனி பெண்ணாக இருந்து இந்த இடத்துல அவங்க ஒரு கனிவு, மற்றவங்களுக்காக அவங்க உதவி செய்யறாங்க. இந்த இடத்துல அவங்க ஒரு தன்னடக்கமா இருக்கிறாங்க. தன்னுள்ள ஏக போகத்தெல்லாம் காட்டாங்க. ரொம்பவுமே அவங்க அந்த ஆவியின் கனிகளோடு கூட ஒரு நடக்கிறத நம்மளால காணக்கூடியதா இருக்கு. ரைட், அடுத்தது நம்ம பார்க்க போறோம் அதி வணக்கத்திற்குரிய பேராளர் என்று குமாரகி. அவர் ஒரு பிஷப். ரைட், அப்ப 1934 ஜனவரி 24 அதி வணக்கத்திற்குரிய என்று குமாரகே ஆயர் வந்து இலங்கை குமாரகே வந்து இலங்கை திருச்சபை மறை மாவட்டத்த குருநாகலை குருவானவராக நியமிக்கப்பட்டதோடு 1934 ஜனவரி 24 அவர் பிறக்கிறாரு. அதற்கு பின்புதாக 1959 மே 23 வந்து அவர் ஒரு குருவானவராக இணைந்து கொள்றாரு. குருநாகல மறை மாவட்டம், குருநாகல டயசிஸ். ரைட், குருநாகல டயசிஸ்ல அவர் ஒரு ஃபாதரா 1959 மே 23 வந்து இணைந்து கொள்றாரு. அதற்கு முன்பு 1958 வருடம் மே மாதம் 1 வந்து ஒரு டீக்கனா, அவர் ஒரு டீக்கனா வந்து திருத்தொண்டரா வந்து கடமையாற்றி 1959 அவர் ஒரு ஃபாதரா தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ரைட், அவர் வந்து இந்தியாவில் கல்கத்தால பிஷப் இறையர் கல்லூரியில 1954 இணைந்து கொண்டு அதிவணக்கத்திற்குரிய என்று குமாரகே வந்து அங்கு இறையர்ல வந்து இளமாணி பட்டத்தை வந்து அவர் பெற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்து சென்று வெஸ்டில் கல்லூரியில வந்து சமய கல்வியை பற்றிய நெறியில வந்து டிப்ளோமாவும் அவர் பெற்றுக்கொள்றாரு. குருநாகலில் இலங்கை திருச்சபையின் மறை மாவட்டத்தின் சமய கல்விக்காக பரந்த அளவில் வந்து அவர் பணி செய்கிறார். அத்தோடு கூட சமய கல்வியும் பாடசாலை கல்வியை போன்றதால் குருமார்களுக்கு பயனுள்ள சமய நூல்கள் பலவற்றை வந்து அவர் எழுதுகிறார். அப்புறம் தேசிய விழுமியங்கள், மக்கள் வாழ்வை சமயத்தில் வேறொன்று செய்வதற்கு அவர் அநேகமான முயற்சிகளை எடுக்கிறார். ரைட், அப்புறம் நல்ல ஆயன் பணி பற்றி வந்து மக்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளில் ஆறுதல் அளிப்பதற்கு உதவி செய்வதற்கு அவர் முன்னின்று செய்யப்படுற ஒரு நல்ல ஆயனை போல இப்படியான கஷ்டப்படுற மக்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ரைட், அப்புறம் மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் சமூக தொடர்பை விருத்தி செய்வதற்கும் கடவுளோட வழிகாட்டுதலை தேடுவதற்கும் மக்களை ஈடுபட செய்வதோடு பிரதான ஒரு பணியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரதான பணியா இருந்தது இந்த மக்களுக்கான சேவைகளை செய்வதில். ரைட், இரக்க குணமுடைய அவர் வந்து ஒரு நல்ல ஆயனாக மக்களுக்கு ஆன்மீகத்தை வளர்க்குற ஒரு பிஷப்பாக கூட அவர் இருந்திருக்கிறார். ரைட், 1954 மே 6 இலங்கை திருச்சபையில குருநாகலை மறை மாவட்டத்தில 3வது பேராயராக அவர் நியமிக்கப்படுறாரு. கிறிஸ்துக்கு பின் 2000 ஓய்வு பெறும் வரை இலங்கை திருச்சபைக்கு ஒரு பாரிய பணியை அவர் ஆற்றுறாரு. கடவுளுக்காக தந்த ஆயர் பணியை முழுமையாக அர்ப்பணிப்பு செய்து அவர் வந்து 2012 தன்னுடைய 78வது வயதுல ஏப்ரல் 21 அவர் இறைவனடி செய்கிறாரு. ரைட், அப்ப இது கூட நாம பிஷப் அன்ட்ரூ குமாரகே இந்த வாழ்க்கையினுடாக அவர் ஆற்றிய பணிகளை வந்து நம்மளால
காணக்கூடியதான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது மதிப்பிற்குரிய குருவானவர் சோமசிறி குமாரதாஸ் பெரேரா, இவரை பற்றி நம்ம பார்க்க போறோம். மொரட்டுவ லுனாவ கிராமத்துல வந்து 1921 டிசம்பர் மாதம் 30 தேதி இவர் பிறக்கிறாரு. தனது ஆரம்ப கல்வியை வந்து மொரட்டுவையில உள்ள வேர்ல்ஸ் குமார கல்லூரியில கற்றதோடு இறைப்பணி செய்யும் முன் அவர் ஒரு அரசாங்க பணியிலையும் ஈடுபட்டு இருந்தார். 1945 இறைய கல்விக்காக பெங்களூர் செரம்பூர் பல்கலைக்கழகம், இன்னைக்கும் பிலிமத்லாவ இறையல் கல்லூரி வந்து செரம்பூர் யூனிவர்சிட்டியோட இணைந்து தான் செயற்படுது. அப்ப அவர் 1945 செரம்பூர் பல்கலைக்கழகத்துல, இந்தியா செரம்பூர் பல்கலைக்கழகத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, இந்தியாவில் உள்ள செரம்பூர் பல்கலைக்கழகத்துக்கு செல்றாரு. 1949 வந்து இலங்கையில மெத்தடிஸ்ட் திருச்சபையின் குருவானவரா அவர் தனது பணியை ஆரம்பித்து 5 ஆலயங்கள்ல தமது பணியை செய்வதற்கு அவரு முன் வாராரு. அதுக்கப்புறம் இலங்கையில் உள்ள பிலிமத்தலாவ இறையர் கல்லூரியில 1968 தொடக்கம் 78 1886 1989 அவரு பணியாற்றுறாரு. இங்கு போதக பணியோடு சமூகத்தில் ஒப்புறவுடன் வாழ்ந்து நச்செய்தியிலும் தூது பணி செய்வதிலும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்து காணப்படுறாரு. மேலும் 1985 தொடக்கம் 96 காலப்பகுதிகளில் வந்து இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் தலைவராகவும் மற்றும் கிறிஸ்தவ மன்ற உலக கிறிஸ்தவ மன்றத்திலும் பதவி வகித்தும் அவரு இருந்திருக்காரு. கிறிஸ்தவ சபைக்கு மாத்திரமல்ல முழு சமூகத்தினருக்கும் அவர் பாரிய பணிய ஆற்றுறாரு. அவர் தாழ்மையோடையும் நல்ல மதிப்போடையும் அவர் இருந்த ஒரு போதகராக காணப்படுறாரு. ஏன்னா அவருடைய தாழ்மை நிமித்தம் அவர் அநேகமானவங்க மதிக்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நல்ல லிசனரா இருக்கிறாரு, நல்ல செவி சாய்ப்பாளராகவும் இருக்கிறாரு. உண்மையான ஆயரின் குணங்களை வெளிப்படுத்தி மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு செவி கொடுக்க எப்பொழுது ஒரு ஆயத்தமா இருக்கிற ஒரு நபராய் அவரு காணப்படுறாரு. இலங்கையில இனங்களுக்கு இடையில வந்து ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்த அவர் மிகவும் தன்னை அர்ப்பணித்து செயற்படுறாரு. கிறிஸ்தவ சபைகளுக்கிடையே ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுவதற்கு பல வழிமுறைகளை அவரு கையாள்றாரு. இலங்கை மக்களுக்கிடையே பிரிவுகள் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே ஒரே இனமா இருக்கணும்னு சொல்லி இலங்கையில யுத்த காலத்திலையும் கூட அவர் ஒரு சமாதானத்தின் ஒரு நபரா காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த யுத்த காலங்கள்ல வந்து அநேகருக்கு அவர் தன்னால இயன்ற பாதுகாப்பை அளிக்கிறாரு. அந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி அநேகமானவங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் இலங்கையில 32 வருடங்களாக யுத்தங்கள் காணப்படுச்சு. அவரோட யுத்த காலங்கள்ல அந்த மக்களுக்கு பாரிய பங்கு ஆற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் முழு நேர பணியிலிருந்து விடுபட்டு 2011 செப்டம்பர் 29 தேதி அவர் மரணம் அடைகிறாரு. இறைவனடி சேர்றாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறோம் மதிப்பிற்குரிய ஒழுக்க விழுமிய குரு முதல்வர் டொனால்ட் கனகரத்னம். இவர் வந்து பிலிமத்திலாவ இறையர் கல்லூரியில வந்து இறையலாளராக அவரு பணியாற்றாரு. இலங்கை திருச்சபை கொழும்பு மறை மாவட்டத்துல வந்து கொழும்புட குரு முதல்வராக இருக்கிறார். இப்ப கொலம்போ டயசிஸ்ல வந்து கொலம்போட கொலம்போ டீனரிட ஆர்ச் டீக்கன் அவரு இருக்கிறாரு. கலாநிதி பட்டத்தை பெற்ற இவரும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவரா இருக்கிறாரு. ஆழமான இறையல் ஒரு இறையலை கூட சாதாரணமாக ஒரு இனிமையா ஈஸியா கற்றுக்கொள்வதற்கு அவரு நிறைய பணிகளை ஆற்றிருக்கிறார். அப்படியான காரியங்களை கற்பிப்பதுல அவரு முன்னின்று செயற்படுத்திருக்கிறார். அதோட மக்களை ரொம்பவுமே ஆன்மீகத்துல போஷித்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தைரியத்தை அளித்து மக்களுக்காக அநேக பணிகளை அவரு செய்திருக்காரு. அவர் பிலிமத்துல அவர் இறையர் கல்லூரில பணிபுரிந்த காலத்துல ரத்னி வலை விவசாய கிராம மக்களுக்கு அநேகமான பணிகளை அவரு ஆற்றுறாரு. அப்புறம் ஒற்றுமையும் நல்லுறையும் விருத்தி செய்வதற்கு
குல மக்களிடையே நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கும் அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. வவுனியா பிரதேசத்தில் அவர் ரொம்ப நீண்ட காலமாக வாழ்ந்து இறுதி வர அந்த பிரதேசத்தில் அவர் பணியாற்றிருக்காரு. மிகவும் துன்பமான வாழ்வை மேற்கொண்ட மக்களுக்கு வந்து அந்த மக்களை தங்களுடைய வீட்டுக்கே அழைத்து வந்து அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த அதிக காலத்தை அந்த வவுனியா மக்களோடு கூட அவர் அர்ப்பணித்திருக்கிறார். அதோடு கூட தன் இருந்த வீட்டையும் சொந்த வீட்டையும் இலங்கை திருச்சபைன்ற கொழும்பு மறை மாவட்டத்துக்கு பொறுப்பாக அவர் கொடுத்து ஒற்றுமையின் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அந்த தன்னுடைய இல்லத்தை அப்படியான ஒரு பெயரில் ஆரம்பிக்கிறார். இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நிறைவேற்றுவதற்கு இடமாக இந்த காரியத்தை அவர் அமைத்து கொடுக்கிறாரு. ஸோ இதுதான் டொனால்ட் கனகரத்னம் அவருடைய வாழ்க்கைக்கு சுருக்கம். சரி பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்க்கையினூடாக நம்ம பார்க்குறோம் இவர்கள் எல்லாம் எப்படி தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையினூடாக மற்றவர்கள் பயன்பெறுவதற்கும் இந்த ஆவின் கனிகளை தன்னுடைய வளர்த்து கொண்டு அவங்க பணியாற்றுறதையும் நம்மளால் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த ஆவின் கனிகளை பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவர்த்து பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தினூடாக மற்றவர்களுக்கு பணி செய்து ஒரு நல்ல பிரஜைகளாக நம் ஆண்டவருக்கேற்ற இறையரசின் பிள்ளைகளாக வளர வேண்டும். நன்றி பிள்ளைகள்.